வெண்ணில் செலுத்த போகிற இந்த இன்சாட் 3DS, அந்த எஸ்ஸுங்கிறது வந்து எண்ணிக்கை, இதுக்கு முன்னாடி வந்து ஆர் இருந்தது இப்போ எஸ் அந்த மாதிரி. அதாவது அப்படின்னு சொன்னால் ஆங்கில எழுத்துக்களில் 19வது எழுத்து எஸ், அதாவது இன்சாட் 3D 19வது செயற்கைக்கோள் தான் இருக்குது. இந்த இன்சாட் 3DS அப்படிங்கிறது வந்து ஒரு வானிலை ஆய்வுக்கான செயற்கைக்கோள். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 4 விஷயங்கள் பண்ணும். இதில் வந்து இமேஜ் பேலோட் அப்படின்னு இருக்குது, அதாவது வந்து பூமியை படம் எடுக்கக்கூடிய கருவிகள், அதாவது படம் எடுத்தல் முதல் பணி. ரெண்டாவது வந்து சவுண்டிங் பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டிங்னா இப்போ வந்து நம்ம தேங்காய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, முத்தி இருக்கா நல்லா இருக்கான்னு நம்ம வந்து தட்டி பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய மண்டலம், நம்ம தலைக்கு மேலே காற்றுலாம் இருக்குல்ல, விண்வெளி வரைக்கும் காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல இருக்கக்கூடிய வெப்பநிலை என்ன, ஈரப்பதம் என்ன போன்ற விஷயங்களை தட்டி கண்டுபிடிப்பது, சும்மா புரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம், அது வந்து சவுண்டர் பேலோட். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, டேட்டா ரிலே டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் பல இடங்களில் வந்து நம்ம வந்து தானியங்கி முறையில் வானிலை தகவல்களை, அதாவது அந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சது போன்ற தகவல்களை திரட்டக்கூடிய கருவிகள், அந்த கருவிகளிலிருந்து நேரடியாக தரவுகளை வந்து இந்த செயற்கைக்கோள் பெறும். இப்போ வந்து நம்ம வந்து அதில் பக்கத்தில் போய் அதில் இருக்கிறதெல்லாத்தையும், யாராவது ஒருத்தர் இப்போ வீட்டில் மாதம் ஒருத்தர் வந்து மின்சாரம் எவ்வளோ அப்படின்னு ரீடிங் எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அதுலேருந்து போய் நம்ம கணக்கு எடுக்கணும், அது தேவையில்லை, நேரடியாக நம்ம செய்ய முடியும், தானியங்கி முறையில் செய்ய முடியும், அதற்கான ஒரு விஷயம். அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் எளிதில் சென்று வராத இடத்துலையும் நம்ம இதை வச்சு ஆராய்ச்சி செய்யலான்னு அர்த்தம், அதான் அதனுடைய பொருள். இது வந்து மூன்றாவது. நான்காவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, சேட்டலைட் எய்டட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அப்படின்னு, அதாவது இப்போ வந்து கடலில் கப்பல் காணாமல் போயிடுச்சு அல்லது விமானம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அதில் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, அது எப்போவுமே வந்து சமிக்கை அமைச்சிட்டே இருக்கும், அதை கண்காணித்து தொலைஞ்சி போனது எங்கே இருக்குது, ஆபத்தில் சிக்கியிருக்கிறது எங்கே இருக்குது என்று கண்டுபிடித்து அதை சேஃப் அதில் இருக்கிறவங்களை வந்து பாதுகாப்பதற்கு உதவுவதற்கான கருவிகள். இப்படி 4 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு. இந்த செயற்கைக்கோள் வந்து புவி சுற்றுப்பாதை நிலை மையத்தில் வந்து வைப்பாங்க, அதாவது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதாவது புவியை சுற்றி வரக்கூடிய ஒரு புள்ளியில் வந்து வைப்பாங்க. அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து தாழ் விண்வெளியில் வந்து ஒரு செயற்கைக்கோளை வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு சுமார் ஒரு 90 நிமிடத்தில் பூமி ஒரு தடவை சுற்றி வந்துடும் அப்படின்னு சொன்னால், 24 மணி நேரத்தில் 16 தடவை நமக்கு தலைக்கு மேலே போயிட்டு வரும். உயரத்தை கூட்டிக்கிட்டே போனால், அதாவது செயற்கைக்கோளை நம்ம நிலைநிறுத்துகிற உயரத்தை கூட்டிக்கிட்டே போனால் பூமியை சுற்றுறதுக்கு எடுக்கிற நேரம் வந்து கூட்டிகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தில், சுமார் ஒரு 34,000 கிலோமீட்டர், பூமியிலிருந்து 34,000 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோளை நிறுத்தினா, அந்த செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வர வந்து 24 மணி நேரம். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கும், 24 மணி நேரம் எடுக்கும் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், பூமிக்கு தலைக்கு மேலே ஒரே ஒரு புள்ளியில் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவ்வளோ பெரிய டவரை நீங்கள் கட்டின மாதிரி நம்ம வந்து கற்பனை செஞ்சுக்கலாம், ஒரே புள்ளியில் வானத்தில் இருக்கும். நம்ம தொலைக்காட்சிக்கெலாம் பண்ணுறாங்க இல்லையா டிஷ் ஆண்டனாலாம், அதெல்லாம் அங்கே இருக்கிற செயற்கைக்கோள், அதால் தான் ஒரே பக்கத்தில் டிஷ் எப்போவுமே ஒரே சைடு பார்த்துட்டு இருக்கும். இப்போ நம்ம அனுப்பக்கூடிய இந்த இன்சாட் 3DS-ஐ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நிறுத்த முடியாது, சர்வதேச அளவில் அதுக்கான ஒரு இது இருக்குது, பார்க்கிங் ஸ்லாட் தருவாங்க நம்ம நிறுத்தத்துக்குன்னு ஒரு இடம். இதுக்கு வந்து 74 டிகிரி ஈஸ்ட், பூமியை சுற்றி இது இருக்கு இல்லையா நிலநடுக்கோடு, அந்த நிலநடுக்கோடுக்கு மேலே பூமிக்கு மேலே 34,000 கிலோமீட்டரில் ஒரு வட்டத்தை யோசிங்க, அந்த வட்டத்தில் 74 டிகிரி கிழக்கு அப்படின்னு சொன்னால், சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சென்னையிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, தென்மேற்கு திசையில் இருக்கும், தென்மேற்கு திசையில் இது வந்து நிலை கொள்ளும், அந்த இடத்துல தான் பார்க்கிங் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் ஃபோன் நிறுத்துறோம், அதுதான் வந்து இந்த இதனுடைய இறுதி இலக்காக இருக்கும். அங்கே போய் நின்ன பிறகு போதுமான அளவு அதில் எரிபொருள் இருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இது வந்து பணி செய்யும் அப்படின்னு நம்ம வந்து இப்போ எதிர்பார்க்குறோம். இல்லை இல்லை, நேரடியாக அந்த 34,000 கிலோமீட்டருக்கு எடுத்து போக முடியாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்டுக்கு அந்த சக்தி கிடையாது. அதனால தான் வந்து இந்த ஜிஎஸ்எல்வி பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷனரி. ஓகே, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு
235 கிலோமீட்டர் உயரத்தில் இதை முதல்ல நிறுத்துவாங்க. அங்கேருந்து அது வந்து ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றிட்டு வரும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பாதையை வந்து விரிவுபடுத்தி சுமார் ஒரு 37,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு பூமியிலிருந்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலை கொண்டு வருவாங்க, ஒரு கோழிமுட்டை வழியில். அதுக்கப்புறம் அதை நிலை நிறுத்தி ஒரு வட்டப்பாதைக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்து செய்வாங்க. நாளைக்கு ஏவின பிறகு அந்த முதல் பாதை தான், அதாவது வந்து ஒரு பூமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது சுமார் ஒரு 170 கிலோமீட்டர், ரொம்ப தொலைவில் இருக்கும்போது ஒரு 36,000-37,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு நீள்வட்ட பாதையில் நிலைநிறுத்துவாங்க. அதான் முதல் கட்டமாக இருக்கும். ஆனால் நம்ம தொலைக்காட்சியில் நேரடி பார்க்குறோம் இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 253 கிலோமீட்டர் உயரத்தில் அதை அந்த விண்கலத்தை தள்ளிட்டு அந்த இன்சாட் வண்டிய 3D-யை வந்து தள்ளிட்டு நிற்கும். அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். சுமார் இதுக்கு வந்து 18 நிமிடங்கள் ஆகும். பூமியிலிருந்து அந்த ராக்கெட் கிளம்பி அங்கே போய் சேர்கிறதுக்கு 18 நிமிடங்கள் ஆகும், 18.5 நிமிடம் ஆகும். சற்றுக்குரிய 18 நிமிடம் 43 செகண்ட் அவரோட நேரம் ஆகும். இதான் வந்து அங்கே பேசுறது. இந்த செயற்கைக்கோளை பிஎஸ்எல்வியில் நம்ம வந்து ஏவ முடியாது, ஏன்னா இந்த செயற்கைக்கோளுடைய எடை வந்து 2274 கிலோ, அதாவது 2 டன்னுக்கும் மேலே. 2 டன்னுக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த எடையை வந்து பிஎஸ்எல்வி எடுத்துகிட்டு போய் அந்த புவி நிலைப்பாதை ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்க்கு வேண்டிய அந்த அதில் வந்து நம்ம செலுத்த முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஜிஎஸ்எல்விங்கிற இந்த ஏவூர்தியை, இந்த ராக்கெட்டையே அதுக்காக தான் நம்ம வந்து தயாரித்தோம். இதுக்கு அந்த திறன் இருக்கு, அந்த அளவுக்கு அது வந்து 2 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய அதை வந்து செலுத்த முடியும். அதனால தான் வந்து ஜிஎஸ்எல்வி அதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த பூமியை படம் எடுக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து சும்மா ஏதோ ஒரு கேமராவில் நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி இல்லை. இது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6 வேவ் லென்த்தில், அதாவது வந்து 6 ஃபில்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சில சமயம் வந்து கண்ணாடி வந்து நம்ம வந்து கருப்பு கண்ணாடி நீல கண்ணாடின்னு போட்டுக்கிறோம் இல்லையா, அப்போ அது வந்து ஃபில்டர் தானே. ஸோ அது வந்து ஒரு வடிகட்டும் இல்லையா, நம்ம கண்ணில் வரக்கூடிய ஒளியில் வந்து வடிகட்டி சிலதை மட்டும் தானே அலோவ் பண்ணும். அது மாதிரி இந்த கேமரா வந்து ஒரு குறிப்பிட்ட அலைநீளங்களில் இருக்கக்கூடிய அலைவரிசையை மட்டும்தான் எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு 6 வேவ் லென்த்தில், 6 அலைவரிசையில் பூமியினுடைய படத்தை எடுப்பாங்க. அந்த பூமியினுடைய படத்தை அந்த 6 அலைவரிசையில் நம்ம எடுக்கிறத ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எங்கெல்லாம் வந்து மேகமூட்டம் இருக்குது, மேகம் எந்த அளவுக்கு தடிமனாக இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து சவுண்டர் பேலோட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை சவுண்டர் பேலோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து இப்போ என் தலைக்கு மேலே நேர 100 கிலோமீட்டர் உயரத்தில் நம்முடைய வளிமண்டலம் முடியுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, விண்வெளி தூங்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என் தலையிலேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு தூண் மாதிரி காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல ஒவ்வொரு உயரத்துலேயும் ஈரப்பதம் வேறுபடலாம், வெப்பநிலை வேறுபடும், நீராவி எவ்வளோ இருக்குங்கிறது வேறுபடும், கிளவுட் இருக்கா அதாவது மேகம் இருக்கா போன்ற விஷயங்கள்லாம் வேறுபடும். எந்தெந்த உயரத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன அளவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி தான் வந்து இதில் முக்கியமாக இருக்கு. 19 சேனல், அதாவது 19 தனித்தனி அலைவரிசைகளை பகுத்து பார்க்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு தொலை உணர்வு கருவி அதில் இருக்குது. அந்த கருவியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னாக்க, பல்வேறு உயரங்களில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 70 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும், பூமியோட தரையிலிருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் 40 இடங்களில், 40 இடங்களில் டெம்பரேச்சர் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பூமியோட தரைப்பரப்பிலிருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும், பூமியிலேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஆனால் 21 இடங்களில் ஈரப்பதம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ஈரப்பதம் முக்கியம், அந்த ஈரப்பதம் காரணமாக தான் வந்து மேகம் உருவாகும், மழை பொழியும், இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இது வந்து அவசியம். அதே மாதிரி வந்து ஓசோன், தரையிலிருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும், ஸ்பேஸ் வந்து விண்வெளி 100 கிலோமீட்டர் தானே வருது, தரையிலேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அதை கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பல்வேறு உயரங்கள் என்ன இருக்குது என்று கண்டுபிடிக்கக்கூடிய சவுண்டிங் பேலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் வந்து நம்ம பல்வேறு விஷயங்கள்லாம் செய்யலாம். நீங்கள் கூட கேட்டீங்க, சென்னையில் ஒரு பெருமழை பெஞ்சுது, எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தது,
அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு. இதை வச்சு நம்ம வந்து செய்வதற்கு வாய்ப்பு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதிகமான வாய்ப்பு நமக்கு வேணும்னு சொன்னால் பொத்தாம் பொதுவாக பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இதை வந்து இப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு பெரிய அண்டாவில் நம்ம வந்து சோறு சமைக்கிறோம்னு வச்சுக்கோம், கலரில் கலராமல் சோறு சமைக்கிறோம். ஒரே இடத்துல சாதம் வெந்திருக்கலாம், இன்னொரு இடத்துல வேகாமல் இருக்கலாம் இல்லையா. அப்போ நம்ம வந்து ஒரே ஒரு இடத்துலேருந்து மட்டும் வெந்துருச்சா வேகலையான்னு பார்த்தா சரி வராது இல்லையா, பல இடங்கள்லேருந்து பார்க்கணும்ல. அப்போது நம்ம இந்தியா எவ்வளோ பெரிய பரப்பு, இந்தியாவில் பல இடங்களிலிருந்து நம்ம வந்து வானிலை தகவலை வந்து திரட்டினோம்னா கொஞ்சம் இன்னும் குறிப்பாக இந்த பகுதியில் மழை வருமா வராதா எவ்வளோ வரும் போன்ற விஷயங்கள்லாம் கணிப்பதற்கு வாய்ப்பு வரும். அப்போ வந்து பல இடங்கள்லேருந்து நம்ம வந்து இந்த வானிலை தகவல்களை திரட்டணும். பல இடங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான இடங்களிலிருந்து வானிலை தகவலை திரட்டுவது வந்து நம்ம நேராக போய் திரட்டுவது கஷ்டம். அப்போ வந்து அங்கே வந்து தானாக இயங்கக்கூடிய தானே அளவிடக்கூடிய கருவிகள்லாம் வச்சுட்டு அதிலிருந்து ரேடியோ சிக்னல் மூலமாக இந்த செயற்கைக்கோளுக்கு போய் சேரும். அந்த செயற்கைக்கோள் எடுத்து அது எல்லாத்தையும் திரட்டி பகுத்து ஆராய்ஞ்சு நம்மகிட்ட தரும். இந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் போன்ற அந்த மாதிரி விஷயங்களிலிருந்து தகவல்களை திரட்டக்கூடிய ஒரு திறமை இதுக்கு இருக்குது. இதை வைத்து அடுத்த கட்ட நிலைக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, சின்ன பகுதியில் என்ன நடக்க போகுது, வெதரில் என்ன மாற்றம், வானிலையில் என்ன மாற்றம் வரப்போகுது போன்ற விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை மையத்திற்கு வந்து உதவக்கூடிய முறையில் இந்த செயற்கைக்கோள் செயல்படும். இதிலிருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்து அதற்கான விஷயங்களை வந்து வருங்காலத்தில் வந்து தயாரிப்பாங்க.